என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ஒரு டிஸ்கவுண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் பார்த்திபன், இது உங்கள் விவாஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேம் கிரெடிட்ஸ், அதுவும் இல்லாமல் பேமெண்ட் எடுக்கக்கூடிய ஆப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்க்கான லிங்க் ரெஃபரல் கோட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் முடியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணேன் உங்களுக்கு சைனப் பண்ண சொல்லும். ஸோ மெயில் மூலமா சைனப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து இதாக வரும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் டெய்லி செக்இன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த டெய்லி செக்இன் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி உங்களுக்கு வந்து 10 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கனாலே ஆட் டு வாலெட்டு கேட்பாங்க, கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாலெட்டில் அந்த 10 காயின்ஸ் வந்து ஆட் ஆயிரும். அடுத்த ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் வந்து 1 to 9 கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி ஒரு டைம் ஸ்பின் பண்ணேன், லிமிட் எதுவும் மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட் ரீச் ஆகுது, ஒரு 50-30 ஸ்பின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலாம், டுமாரோ வந்து செக்இன் பண்ணுங்கிற மாதிரி. அடுத்த ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா சர்வே ஆஃபர்ஸ். சர்வே ஆஃபர் மேக்ஸிமம் நம்ம எல்லா ஆப்லேயும் சொல்கிறது தான், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை நான் நிறையா சர்வே ஆஃபர்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறனா மட்டும் இதில் நீங்கள் வந்து டேக் பண்ணுங்கள். அதை இதில் போல் ஃபிஷ்ஷு டேப் ரிசர்ச் ரெண்டு சர்வே ஆஃபர்ஸ் வந்துருக்கு. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் சர்வே பண்ணலாம். அடுத்த ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ஒர்க்கு. இந்த ஆஃபர் ஒர்க்கில் மொத்தமாக உங்களுக்கு 4 டாபிக்ஸ் இருக்கும். டுடே ஆஃபரு, ஹாட் ஆஃபர்ஸு, மெகா, குயிக்கு. டுடே ஆஃபர்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா டுடே இன்றைக்கி என்னென்ன ஆஃபர்ஸ்னு இருக்கிறது எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் இது இன்றைக்கின்னு இல்லை, தினசரியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4Pun ஆப்பு. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா 1300 காயின்ஸ் வந்து தருவாங்க. அது என்னென்ன ரெக்யர்மெண்ட் இதிலே கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு படித்து பாருங்கள். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பை 300 பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆயிரும். ப்ளஸ் இதில் சைனப் மட்டும் பண்ணிங்கனாலே 1000 பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. நியூ யூசர் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆப் ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய நம்பரில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் நம்பரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு ஆஃபர்ஸ்க்குமே ரெக்யர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஹாட் ஆஃபர்ஸ். இதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இந்த சர்வே ஆஃபர்ஸு இல்லை குவைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணல, எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் பேஜ் இருக்குது உங்களுக்கு. அடுத்ததாக வந்து மெகா ஆஃபர்ஸ். மெகா ஆஃபர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஸ் தான் இருக்குது. இந்த 3 ஆப்ஸுமே பிக் ஆப்ஸ்ன்னு தான் சொல்லலாம், ட்ரீம் 11, மை டீம் 11. ஸோ இது அஸ்ட்ராலஜின்னு ஃபஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸு, 300 பாயிண்ட்ஸ் இதுமாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ஆப்புமே நான் சொல்கிற மாதிரி தான், ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கான ரெக்யர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பார்த்துட்டு அந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்ததாக குயிக் ஆஃபர். குயிக் ஆஃபர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. இதில் அந்த எம்எக்ஸ், டிக்டாக் மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க, கானா சாங்ஸு. ஸோ நிறைய ஆப் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணாத ஆப் நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆப்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா அதுக்கும் கிரெடிட்ஸ் தந்தால் தரலாம். அதெல்லாம் லாஸ்ட்டாக டைப் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் நிறைய ஆஃபர் வால்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காயின்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 50,000 காயின்ஸ் முடிய ஏர்ன் பண்ணலாம், செகண்ட் ஒன்றில் 15,000 காயின்ஸு. இது மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் நிறையா உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஒன்று க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வந்து இது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது, பட் இந்த டெவலப்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வைரல் ஏர்னுங்கிறது யூடியூப் சேனலு, மேஜிக் வால்ங்கிறது அந்த யூடியூப் சேனலோட டெலகிராம் லிங்க்கு. ஸோ அந்த ரெண்டுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வால்னு கொடுத்துருக்காங்க, பட் இந்த ஆஃபர் வால் வந்து ஓப்பன் ஆகலை. ப்ளஸ் வாட்ச் வீடியோ ஏன் அந்த ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓப்பன் ஆகலை. இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இன்னும் வந்து இவங்க டெவலப் பண்ணாமல் இருக்காங்க. இப்போதைக்கு ஏர்னிங் மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது, சர்வே ஆஃபர்ஸ், ஆஃபர் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ப்ளே குவைஸ். மொத்தமாக 4 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க, கீழே லிங்க் இருக்கும். இதில் உங்களுடைய ஃப்ரெண்டை நீங்கள் வந்து இன்வெட் பண்ணுறீங்க அப்படின்னா 500 காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. கீழே வந்து பாருங்கள், இதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்குன்னா மினிமம் 2 ஆப்ஸஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆஃபரில் இருக்க கிரெடிட்ஸ் வந்து கெட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் பண்ணுறதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸு. ஸோ இதை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இந்த ஆப்க்கான பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குதுன்னு தம்ப்ளைன்லேயே நான் கொடுத்துருந்தேன். ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பேமெண்ட் வித்ரா மெத்தட்லாம் பார்க்கலாம். இந்த ஆப்க்கான டெலகிராம் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க.
இதுவும் வந்து இந்த மேஜிக் வால்ங்கிறது அந்த ஆப்போட நேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அவங்களாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் ப்ரூஃபு. ஸோ மேஜிக் வால் ஆப்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மேஜிக் வால் ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் தான். ஸோ ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஸு, அமௌண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 22 ரூபா எல்லாமே வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இந்த வெப்சைட்டில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேமெண்ட் ப்ரூஃபுமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த ஆப்பில் இருக்க பேமெண்ட் வித்ட்ரா மெத்தட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த தேர்ட் ஆப்ஷனில் வந்து இது முடியும் நான் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. பக்கத்தாலேயே ரீடம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தட் எல்லாமே வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து பேங்க்கு, ஃப்ரீ ஃபயர், பேடிஎம், பப்ஜி, யூபிஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதில் ஒவ்வொன்றும் எவ்வளோ உள்ள லிமிட் பார்க்குறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்துடலாம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து நம்மளுடைய பேமெண்ட் 24 to 48 hours சென்ட் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீஸ் வந்து பிடிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து நம்மளுடைய பேமெண்ட் வந்து எவ்ரிடே 12 PM வந்து கிரெடிட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஃபஸ்ட்டு மெத்தேர்டாக ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்துடலாம். ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50 diamonds மேக்ஸிமம் 100 diamonds முடிவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு 8000 points நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா 50 ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பேடிஎம். பேடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 25 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு. மேக்ஸிமம் 130 ரூபா வந்து இருக்குது. இதுக்கு வந்து 5000 points தான் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம். அடுத்து யூபிஐ பேங்க்லாம் போகும்போது நம்மளுடைய பாயிண்ட்ஸ் ரேட்டிங் வந்து அதிகமாக கேட்பாங்க. யூபிஐயில் வந்து 20,000 points வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பேங்க்லேயும் அதே ரேஞ்சில் தான் இருக்கும், 20,000 points தான். உங்களுக்கு லீஸ்ட் அப்படின்னா பேடிஎம் தான். பேடிஎம்மில் நீங்கள் வந்து 5000 காயின்ஸ்க்கு 25 ரூபா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயரில் 8000 காயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50 diamonds வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து பப்ஜியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா அதே மெத்தட் தான், 8000 பாயிண்ட்ஸ்க்கு 40 UC வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்க்கான பேமெண்ட் மெத்தேடு, ஏர்னிங் பண்ணுற மெத்தேடு. இந்த ஆப்க்கான பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு வேணும் இல்லை இந்த ஆப் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த டெலகிராம் சேனல் லிங்க் வந்து இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்களாலே இந்த ஆப்க்கான பேமெண்ட் ப்ரூஃப் மேலும் இந்த ஆப் பற்றி நிறையா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோட நிறைய பகுதிக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து இருக்குது, கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டெக் சேனல் லிங்க்கும் கீழே இருக்குது, அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து வேணும், கிளிக் பண்ணி மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் தாங்க. இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ச்சி வேணும் அப்படின்னா விவாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வணக்கம், வாழ்க தமிழ்.